அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழகத்தில் உள்ள கோவில்களையும் அதன் சிறப்புகளையும் புராணங்களையும் அறிய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காரைக்கால் அம்மையாரை பத்தி பார்க்க போறாங்க. முன்னொரு காலத்துல இப்ப இருக்கிற அதே காரைக்கால் பகுதியில தனதத்தன் தர்மவதி அப்படின்னு ஒரு தம்பதி வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பல நாட்களா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதனால சிவபெருமான வேண்டி அவங்க வந்து குழந்தை வரம் கேட்கறாங்க. அப்ப சிவபெருமானும் அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கறாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குதுங்க. அந்த பெண் குழந்தைக்கு அவங்க புனிதவதி அப்படின்னு பேர் சூட்டுறாங்க. அந்த புனிதவதி வந்து சின்ன குழந்தையிலிருந்தே சிவபெருமான் மேல அதீத பக்தி வந்து கொண்டிருந்தாங்க. அவங்களோட பேருக்கு ஏத்த மாதிரியே அவங்க வாழ்வும் மிக புனிதமா இருந்துச்சுங்க. அந்த புனிதவதி வந்து பருவ வயது வந்து எட்டுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு திருமண வைபவம் வந்து நடக்குதுங்க. நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு வணிகனுக்கு இந்த புனிதவதியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வணிகனோட பேர் வந்து பரமதத்தன். அவங்களோட திருமண வாழ்வு வந்து நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு முறை பரமதத்தன் வந்து கடைவீதியில ரெண்டு மாங்கனிகளை வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு, நான் வேற ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு விட்டு வெளியில போறாருங்க. அந்த சமயம் வந்து ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்கிறாங்க. சிவனடியார் வந்து யாசகம் கேட்கறனால இந்த புனிதவதியார் வந்து வீட்டுல இருக்கிற சாப்பாடு வந்து அவங்களுக்கு போடுறாங்க. சாப்பாடு மட்டும் போட்டு அவங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து இனிப்பு இல்லைங்க. அதனால சரி, தன்னோட கணவன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த அந்த மாங்கனிகள்ல ஒரு மாங்கனி அறிந்து அந்த யாசகம் கேட்ட சிவனடியாருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவரும் சாப்பிட்டு இவங்களை வாழ்த்திட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. வெளியில போன பரமதத்தன் வந்து அப்புறம் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் உணவு சாப்பிட்றாருங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு மாங்கனியை வந்து இந்த புனிதவதியார் வந்து அறிஞ்சு வைக்கிறாங்க. அதை மாங்கனிகளோட சாப்பிட்டு பார்த்துட்டு பரமதத்தன், இவ்வளவு சுவையா இருக்குதே, இதே இன்னொரு மாங்கனி எடுத்துட்டு வா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. புனிதவதியார் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோமே, இப்ப தன்னோட கணவன் கேட்கறப்போ அவருக்கு கொடுக்கறக்கு மாங்கனி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. நேரம் அங்கிருந்து எந்திரிச்சு சமையல் அறைக்கு போறாங்க. சமையல் அறைக்கு போய் சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க, இன்னொரு மாங்கனி வேணும், என்னோட கணவன் கேட்கிறாரு, நான் அவரோட அனுமதி இல்லாம சிவனடியாருக்கு வந்து யாசகம் கொடுத்துட்டேன், இது வந்து எனக்கு பாவத்துல வந்து சேர்ந்துரும், அதனால எனக்கு இப்போ ஒரு மாங்கனி வேணும்னு சொல்லி திருவந்தாதி பாடுறாங்க. திருவந்தாதி பாடினோடனையுமே அவரோட கைக்கு ஒரு மாங்கனி வந்து விழுகுதுங்க. அந்த மாங்கனியை கொண்டு வந்து புனிதவதியார் அவங்களோட கணவனான பரமதத்தனுக்கு அந்த கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட பரமதத்தன், இது ரொம்ப சுவையா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சுவையான மாங்கனி வந்து இதுநாள் வரைக்கும் நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை, என்ன ஆச்சு, எப்படி ஒரு மாங்கனி வந்து கம்மியான சுவையாகவும் இன்னொரு மாங்கனி இவ்வளோ அதீத சுவையாகவும் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ புனிதவதியார் வந்து எந்த உண்மையும் மறைக்காம நடந்ததை அப்படியே அவங்க தங்கள் கணவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட அந்த பரமதத்தன் புனிதவதியாரை நம்பாம, எங்க சிவபெருமான் உனக்கு எப்படி மாங்கனி கொடுத்தாருன்னு பாக்கலாம், ஏன் முன்னாடியே வந்து நீ சிவபெருமான் கிட்ட இருந்து மாங்கனி வாங்கு அப்படிங்கிறாரு. இவங்களும் அவரு முன்னாடியே சிவபெருமானை வேண்டாங்க. வேண்டுனையோ அவரோட கையில இன்னொரு மாங்கனி வந்து விழுகுதுங்க. இதை பார்த்த அந்த பரமதத்தன், புனிதவதி கூட இனி வந்து நான் வாழ மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா அவங்க வந்து தெய்வ பிறவி, அவங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவருங்களை விட்டு பிரிஞ்சு அந்த ஊரை விட்டு போயிடுறாருங்க. அவரு அந்த ஊரை விட்டு மதுரைக்கு போய் அங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டு வர்றாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு இவங்களோட பெயரையே சூட்டுறாங்க. அப்புறம் தன்னோட உறவினர் மூலமா தன்னோட கணவன் வந்து மதுரையில வசிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு இந்த புனிதவதியார் மதுரைக்கு போறாங்க தன்னோட கணவனை பாக்குறதுக்காக. அங்க போய் இவங்களை வந்து கூப்பிடுறாங்க பரமதத்தனை. அவர் வந்து தன்னோட மனைவி குழந்தைகளோட வந்து இந்த புனிதவதியார் காலில் வந்து விழுந்து வணங்குறாங்க. ஏன்னா நீ வந்து தெய்வ பிறவி, உன்னை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு உங்களோட வாழ்ற தகுதி எனக்கு கிடையாது, அதனாலதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த புனிதவதியார் வந்து நேரா சிவபெருமானை வந்து வேண்டாங்க, என்னோட கணவனுக்கு தேவையில்லாத இந்த அழகு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேய் வடிவம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது பேய் வடிவம்னா அவங்க எப்படின்னா முதிர்ந்த வடிவம் வந்து எடுக்கிறாங்க, அதாவது வயதான பெண்மணியான வடிவம் வந்து எடுக்கிறாங்க. அந்த தன்னோட வடிவம் வந்து முதிர்ந்த வடிவமானதுக்கு அப்புறம் அந்த புனிதவதியார் வந்து நேரா மதுரையிலிருந்து கைலாயம் வந்து போறாங்க. கைலாயம் வந்து மிகவும் புனிதமான இடம் அப்படிங்கறனால நடந்து போக கூடாது, தன்னோட கால் வந்து இந்த இடத்துல படக்கூடாதுன்னு அவங்க தலைகீழா தன்னோட தலையிலேயே நடந்து போறாங்க. அவங்கள வந்து வரவேற்கறதுக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியோ கைலாயத்தோட வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ அவ சிவபெருமான் வந்து புனிதவதியாரை பார்த்து அம்மையே வருக அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அவங்கள வந்து புனிதவதியாருக்கு சிவபெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுத்து தன்னோட வந்து புனிதவதியார சேர்த்து கொண்டாருங்க. சிவபெருமானே புனிதவதியார அம்மையே என்று அழைத்தது அந்த புனிதவதியாரோட தூய்மையான பக்திக்கு சான்றா இருக்குதுங்க. சிவபெருமானே அம்மையே என்று அவங்கள சொன்னதுனாலையும் அவங்க காரைக்கால்ல பிறந்ததுனாலையும் அவங்கள வந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அழைத்தாங்க.
63 நாயன்மார்கள்லயே இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும்தாங்க அமர்ந்த குளத்தில் இருப்பாங்க. ஏன்னா சிவபெருமான் வந்து வருக அமர்க அப்படின்னு சொன்னாரு, அதனால இந்த காரைக்கால் அம்மையார் அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு செய்தி இருக்குதுங்க. காரைக்கால் அம்மையாரை போன்று நாமும் இறைவன் மீது தூய பக்தி செலுத்த வேண்டும். சிவபெருமான் அருளால் அனைவரும் வளமுடன் நலமுடன் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.